தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக ஒரு செம்மொழி மாநாட்டையே கூட்டியிருக்கின்ற நயவுரை நம்பி டாக்டர் ஜெகத்ரட்சன் அவர்களே, திருப்பாவை முப்பதையும் தப்பாமே உச்சரிக்கின்ற பொருளாளர் உயர் திரு துரைமுருகன் அவர்களே, அவையோரே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். டாக்டர் கலைஞருடைய நினைவேந்தலை பற்றி பேசுவதற்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சிக்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். என்ன என்று கேட்டால், ஒரு ஒப்பற்ற மகன் கழக தலைவராக பதவியேற்ற உடனேயே அந்த பேனாவின் மை காய்வதற்கு முன்னாலேயே காலில் விழுகின்ற கலாச்சாரத்தை ஒழிப்பேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட மகனை பெற்ற கலைஞருக்கு வணக்கம். பல ஊர்களில் பல மாவட்டங்களிலே நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. டாக்டர் கலைஞருக்காக மாவட்ட செயலாளர்கள் நடத்திய நிகழ்ச்சி உண்டு. டாக்டர் கலைஞருக்காக மாஜி மந்திரிகள் நடத்திய நிகழ்ச்சி உண்டு. டாக்டர் கலைஞருக்காக திரைப்பட கலைஞர் நடத்திய நிகழ்ச்சி உண்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு தந்தைக்காக மகனாகிய டாக்டர் ஜெகத்ரட்சகன் நடத்துகின்ற நிகழ்ச்சி இதுவாகும். அப்படிப்பட்ட பாச பிணைப்பு, எப்பேற்பட்ட பாசப்பிணைப்பு, மற்றவர்களை காட்டிலும் எனக்கு மரபு பாத்தியது அதிகம். டாக்டர் கலைஞர் பிறந்த ஊரிலே பிறந்தவன், டாக்டர் கலைஞர் பிறந்த அதே கழக உயர்நிலைப் பள்ளியில் படித்தவன், அதே கமலாலய குளத்திலே நீச்சல் அடித்தவன், அவருடைய நச்சுக்கோப்பை நாடகத்திலே சிவகுரு பாத்திரத்தில் நடித்தவன், அவர் அழகுப்படுத்திய இடங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி வந்தவன் தான். அதனால் எனக்கு மரபு பாத்தியமும் உண்டு. எப்பேற்பட்ட பாசப்படைப்பு தெரியுமா இரண்டு பேருக்கும்? டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அமரத்துவம் அடைவதற்கு முன்னாலே ஒரு உயில் எழுதினார். அது என்ன என்று கேட்டால், கோபாலபுரம் வீட்டை ஒரு பொது சுகாதாரத்திற்கு பயன்படுகின்ற, ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு ஹாஸ்பிட்டலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு உயில் தயாரிக்கின்றார். அந்த உயிலிலே போடப்பட்ட ஒரு உறுப்பினர் யார் தெரியுமா? ஒரு உயில் எழுதினால் குடும்பத்து உறுப்பினர்களை போடுவார்கள், கட்சிக்காரர்களை போடுவார்கள். ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த காப்பகத்திற்கு ஒரு காப்பாளரை போடுகின்ற பொழுது, ஒரு தந்தை மகனை போடுவது போன்று டாக்டர் ஜெகத்ரட்சகனை கோபாலபுரம் வீட்டிற்கு காப்பாளராக நியமித்திருக்கிறார். இது ஒரு மகன் தந்தை கிடக்கின்ற நிகழ்வு அல்லவா? அதே போல நம்முடைய நயவரை நம்பி டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்களுடைய வீட்டிலே இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. அப்பொழுது 3 நாட்கள் வீட்டில் இருந்தவர்கள் யாரும் வெளியிலே வர முடியவில்லை. டாக்டர் கலைஞர்கள் தந்தை என்ற பாசத்திலே என்ன செய்தார் என்று கேட்டால், வருமான வரித்துறை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டார் முரசொலியிலே. இது என்ன மனித நேயமா? இது அநாகரீகம், மனித உரிமை மீறல் அல்லவா? 3 நாட்கள் குடும்பத்தினரை வீட்டிலே வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உடனடியாக அதை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒரு தந்தை மகன் மேல் வைத்த பாசம். அதற்கடுத்து ஒரு பாசத்தை தெரிஞ்சேன். பொருளாளர் துரைமுருகன் ஐயா அவர்களுக்கு தெரியும். அவர் அரக்கோணம் தேர்தலிலே நின்ற பொழுது ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு 11 மணிக்கு தலைவரிடமிருந்து ஒரு தொலைபேசி வருகிறது டாக்டர் ஜெகத்ரட்சகனுக்கு. ஐயா ஆழ்வாரே, எப்படி இருக்கு தொகுதி? நல்லா இருக்குண்ணே. இல்லையே, நான் கேள்விப்படுகின்ற பொழுது செய்தி வித்தியாசமாக இருக்குது. ஏன் பணம் இல்லையா உனக்கு? பணம் இல்லையா சொல்லி அனுப்பி வைக்கிறேன். இந்த கேள்வி எனக்கு எப்படி துணித்தது என்று கேட்டால், ஒரு ஹாஸ்டலிலே காப்பகலாக படித்து கொண்டிருக்கின்ற மகனுக்கு ஒரு தந்தை பேசி உனக்கு பணம் வேண்டுமா என்று கேட்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தது. எனவே இது ஒரு மகன் தந்தை கிடக்கின்ற ஒரு நினைவேந்த நிகழ்ச்சி ஆகும். அதற்கு மேலே நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் ஐயா அவர்களும் டாக்டர் ஜெகத்ரட்சன் அவர்களும் தை முதல் நாளை தமிழர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்றும்படு உங்கள் ரெண்டு பேரும் எடுத்த வள்ளுவர் கோட்டத்தில் எடுத்த விழா இருக்கிறதே, அது உலகத்தமிழ் மாநாட்டிற்கு ஒப்பாகும். அப்பேற்பட்ட விழாவை எடுத்து காட்டினார். அடுத்து செம்மொழி மாநாட்டிலே ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் பார்க்க விரும்பிய பொழுது அதை நம்முடைய டாக்டர் ஜெகத்ரட்சன் அவர்களும் நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதே மியூசிக் அகாடமியிலே அரங்கேற்றி காட்டினார்கள் ஒரு தந்தையை மகிழ்விப்பதற்காக. அடுத்து டாக்டர் கலைஞரோட தொல்காப்பிய பூங்கா எழுதிய பொழுது அந்த தொல்காப்பிய பூங்காவை உடைய அறிமுக விழாவை மீண்டும் அரங்கேற்றுவதற்காக நம்முடைய டாக்டர்
அப்துல் கலாம் அவர்களை வரவழைத்து, அன்றைய குடியரசுத் தலைவர் அவர்களை வரவழைத்து அந்த விழாவை நடத்திய பெருமை இந்த ரெண்டு பேருக்கும் உண்டு. ஒரு கலைஞருடைய மதிநுட்பத்திலே மயங்குபோன் ஒரு நிகழ்ச்சியை சொல்லட்டுமா? 1967 ராஜாஜி அவருடைய கூட்டு. அப்பொழுது சுயமரியாதைக்காரர்களே பல பேர் எழுதினார்கள், ராஜாஜியிடமா கூட்டு வைக்கிறீர்கள், அவர் நரியை நனையாமல் குளிப்பாட்டுவோர் ஆயிடுச்சு, அவர் கூடையா கூட்டு என்று. அதற்கு டாக்டர் கலைஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆமாம், முதன்மையர் ராஜாஜி நரியை நனையாமல் குளிப்பாட்டுகிறார் என்றால் அதை நான் துண்டு இல்லாமலே தோட்டுகின்றவன்டா, அதை பற்றி கவலைப்படாது போ என்றார். அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறது, ஐபிகேஎஃப் இலங்கைக்கு சென்ற படை திரும்பி வருகின்ற பொழுது முதலமைச்சர் என்ற முறையிலே இவர் வரவேற்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு மத்தியிலே. அப்பொழுது டாக்டர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்று வருகிறது, முதலமைச்சர் எதை சென்று வரவேற்பார் தெரியுமா? வெற்றி பெற்ற படையை அல்லவா வரவேற்பார், தோத்து வருகின்ற படையடா வரவேற்பார் என்று பதில் சொன்னாரே. இந்த மதிநுட்பத்தை எல்லாம் நான் அனுபவித்து மகிழ்ந்து உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த டாக்டர் ஜெகத்ரட்சர் நன்றி, வணக்கம்.